ஹலோ எரிவான் மைசெல் ஃபர்ஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு டெக்ஸ் டூ அப்படிங்கிற ஈத்த நாட் சேலஞ்ச் தான் நம்ம போய்ட்டு சால்வ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டெக்ஸ் அப்படிங்கிற ஈத்த நாட் சேலஞ்ச் வந்துட்டு சால்வ் பண்ணியிருந்தோம் அதில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டோக்கனோட ரிசர்வை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்துட்டு பீட் பண்ணிட முடியும் ஓகேவா பட் இந்த சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸில் இருக்கிற ரெண்டு டோக்கனோட ரிசர்வையும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் ரைட் ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு காப்பி பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு காப்பி அண்ட் அரிமிக்ஸ் ஐடி போய்ட்டு பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த சோர்ஸ் கோடில் வந்துட்டு ஒரு பக் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு அந்த பக்கை யூஸ் பண்ணி தான் இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ண போகிறோம் ரைட் ஸோ எங்கே அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ எப்படி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக அந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனோட லாஜிக் வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த டோக்கனோட அட்ரஸ் கொடுத்தும் ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் கொடுக்குற டோக்கனோட அட்ரெஸ் வந்துட்டு இந்த டெக்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிற டோக்கனோட அட்ரஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு லாஜிக் இங்கே கிடையாது ரைட் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு மலிஷியஸ் டோக்கனை கொடுத்தும் ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு இன்வோக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்படி இன்வோக் பண்ணி இந்த டெக்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற ரெண்டு டோக்கனோடைய ரிசர்வையும் நம்ம வந்துட்டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம் ரைட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மலேசிய ஸ்டோக்கனை வந்து பில்ட் பண்ணிக்கிறேன் ரைட் அதுக்கு இந்த கான்ட்ராக்டுக்கு வந்துட்டு நான் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ இதுக்குள்ளார எல்லா ஆப்ரேஷனையும் நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளார வந்துட்டு பர்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா ஸோ லாஸ்ட் சேலஞ்சில் வந்துட்டு என்ன பண்ணுமோ ஸோ சேம் தான் இங்கேயும் ஓகேவா ஸோ இன்டர்ஃபேஸ் ஐடெக்ஸ் அண்ட் இங்கே வந்துட்டு டெக்ஸ்க் கான்ட்ராக்டில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் நான் அதை கொடுத்துக்கிறேன் ஸோ ஃபங்க்ஷன் டோக்கன் ஒன் அண்ட் இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸனல் வியூ ரிட்டன்ஸ் என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போது அப்படின்னா அட்ரெஸை வந்துட்டு ரிட்டன் பண்ண போகுது ஸோ சேம் தான் வந்துட்டு டோக்கன் டூக்கும் ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்துட்டு டோக்கனோட அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணக்கூடியது ஸோ வியூ ரிட்டர்ன்ஸ் அட்ரஸ் வந்துட்டு த்ரீட்டர் வாங்கும் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அமௌண்ட் ஓகேவா விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மலேஷியஸ் டோக்கனை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ரைட் ஸோ இன்டர்ஃபேஸ் அண்ட் இங்கே வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐஆர்சி டுவெண்ட்டி ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு டோக்கனோட டோட்டல் சப்ளை வந்துட்டு கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ எக்ஸ்டர்னல் வியூ ரிட்டர்ன்ஸ் ஸோ என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஒரு யூ இன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேலியை வந்துட்டு ரிட்டன் பண்ண போகுது ஓகேவா ஏன்னா அதுக்கப்புறம் அனதர் ஒரு ஃபங்க்ஷன் பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அட்ரஸை வந்துட்டு பேராமீட்டராக வாங்கும் ஸோ வாங்கிட்டு ரிசல்ட்டாக நம்மக்கிட்ட என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டோட டோக்கன் பேலன்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா பெர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டோக்கன் எல்லாமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ பூலியன் அண்ட் அதுக்கப்புறம் அனதர் ஒரு ஃபங்க்ஷன் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேராம்டர் வாங்க போகுது ஒன்று வந்துட்டு ஓனரோட அட்ரஸ் இன்னொன்று வந்துட்டு ஸ்பெண்டரோட அட்ரஸ் இது என்ன ரிட்டர்ன் பண்ண போது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கெட் பண்ணோம் ஸ்பெண்டரோட அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் ஓகேவா அண்ட் இப்போ இதோட விசிபிலிட்டி எக்ஸ்டர்னல் ரிட்டர்ன்ஸ் என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா போலியன் வேலி அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸோ இது வந்துட்டு த்ரீ பராமீட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டரோட அட்ரஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசிபியோட அட்ரஸ் ஃபைனலாக அமௌண்ட் ஓகேவா ஸோ அமௌண்ட் ரைட் ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிட்டர்ன்ஸ் போலியன் ஓகேவா ரைட் பெர்ஃபெக்ட் சோ நம்ம வந்துட்டு இ ஆர்சி டோக்கனோட டோனோட டெக்ஸ் கான்ட்ராக்டோட இன்டர்ஃபேஸையும் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சு ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம இந்த ஹேக் கான்ட்ராக்ட்ல லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐடெக்ஸ் இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்ட்டை நான் வந்துட்டு பேராமிட்டராக எட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு லோக்கல் வேரியபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ எதுக்கு அப்படின்னா டோக்கன் ஒன்றுக்கு ஓகேவா ஸோ ஈக்குவல்ஸ் டு ஐஆர்சி டுவெண்ட்டி ஓப்பன் ப்ராக்கெட் ஸோ டெக்ஸ் டோக்கன் ஒன் ஓகேவா ஸோ டெக்ஸ் கான்ட்ராக்டில் இருந்து டோக்கன் ஒன்னோட அட்ரஸை கெட் பண்ணி ஒரு வேரியபிளில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ அட்ரெஸாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கல நான் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டாக ஸ்டோர் பண்ணிச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கன் டூக்கு ஓகேவா ஈக்வல்ஸ் டு ஐஆர்சி டுவெண்ட்டி ராக்கெட் டெக்ஸ் டாட் டோக்கன் டூ ரைட் பெர்ஃபெக்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மலேஷியஸ் டோக்கன் இருக்குல்ல ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை வந்துட்டு நான் கோட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இஆர்சி டுவெண்ட்டி டோக்கனில் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்கணுமோ ஸோ அதுக்கான ஹெட் ப்ளஸ் பாடி லாஜிக் எல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ மின் ஃபங்க்ஷன் அண்ட் பேர்ன் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது ஆக்சுவலாக மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் நியூ டோக்கனை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும் ரைட் பெர்ஃபெக்ட் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேக் கான்ட்ராக்டுக்கே வந்துட்டு வந்துடலாம் அண்ட் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூவாக வந்துட்டு ஒரு மலீஷியஸ் டோக்கனை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் சைன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக அதோட டைப்பை வந்துட்டு அந்த மலேசியஸ் டோக்கன் கான்ட்ராக்டோட நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு மை டோக்கன் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஸோ நியூ மை டோக்கன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனதர் ஒரு மலேசியஸ் டோக்கனை நான் வந்துட்டு பில் பண்ணிக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட டெஸ்க் கான்ட்ராக்டில் வந்துட்டு ரெண்டு டோக்கனோட ரிசர்வ் இருக்குது ஓகேவா ஸோ அதனால தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஓகேவா பர்ஃபெக்ட் அண்ட் இப்போ வந்துட்டு ரெண்டு மலிஷியஸ் டோக்கனையும் நம்ம வந்துட்டு மின் பண்ணிக்கலாம் அதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டோக்கன் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் சாரி மை டோக்கன் ஒன் ஸோ அதே மாதிரி வந்துட்டு மை டோக்கன் டூ இதையும் வந்துட்டு நான் மின் பண்ணிக்கிறேன் டாட் மின்ட் அண்ட் இதோட குவான்டிட்டியும் டூ தான் ஓகேவா பர்ஃபெக்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெ ரெண்டு மலேசியஸ் டோக்கனையும் நான் வந்துட்டு டெக்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா மை டோக்கன் ஒன் டாட் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் ப்ராக்கெட் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும் ஸோ என்னென்னா டெக்ஸோட அட்ரஸ் குவான்டிட்டி எவ்வளோனா ஒன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மை டோக்கன் டூ இதையும் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இதுக்காக வந்துட்டு டூ டோக்கனை மின் பண்ணிவிட்டு ஒன் டோக்கனை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு டெக்ஸில் ஒரு லாஜிக் இருக்குது எதுக்கான லாஜிக் அப்படின்னா எவ்வளோ டோக்கன் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்டண்ட்டாக வரணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ரைட் ஸோ இதில் ஃப்ரம் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்புட் டோக்கனோட அட்ரஸ் அண்ட் டூ வந்துட்டு அவுட்புட்டோடது சாரி இங்கே வந்துட்டு இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவுட் புட் டோக்கன் அட்ரஸ் அண்ட் அமௌண்ட் வந்துட்டு இன்புட் டோக்கன் அமௌண்ட் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் என்னால் இந்த டெக்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு டோக்கனோட கம்ப்ளீட் ரிசர்வையும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முடியும் அதாவது அந்த கம்ப்ளீட் ரிசர்வையும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும் ரைட்டா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேல்யூ அதாவது நம்ம எவ்வளோ மலிஷியஸ் டோக்கன் அமௌண்ட் வந்துட்டு கொடுத்தோம்னா ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இந்த டெக்ஸ் கான்ட்ராக்டில் டூ டோக்கனோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா ஹண்ட்ரட் இருக்குது அதாவது ஹண்ட்ரட் ரிசர்வ் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ டிவைட் பை ஃப்ரம் டோக்கனோட பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ அதாவது மலேஷியஸ் டோக்கனோட பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அவுட்புட் டோக்கனோட வேல்யூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கெட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்படி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் அவுட்புட் டோக்கனும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வரும் ரைட் ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டெக்ஸ்ட் டூ கான்ட்ராக்டுக்கு ஒன் டோக்கனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓகேவா பெர்ஃபெக்ட் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டூ கான்ட்ராக்டுக்கு நம்ம வந்துட்டு அப்ரூவ் கொடுக்கணும் ஓகேவா ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டோக்கனை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா ஒன் ஸோ அதே மாதிரியே வந்துட்டு மை டோக்கன் டூ ஓகேவா ஸோ டாட் அப்ரூவ் அட்ரஸ் ஓப்பன் ராக்கெட் டெக்ஸ் குவான்டிட்டி வந்துட்டு ஒன் ஓகேவா பர்ஃபெக்ட் அண்ட் இப்போ போயிட்டு நம்ம ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணலாம் ஸோ டெக்ஸ் டாட் ஸ்வாப் அண்ட் ஓப்பன் ராக்கெட் ஸோ அட்ரஸ் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மை டோக்கன் ஒன் ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஃப்ரம் டோக்கன் அட்ரெஸ்ஸாக வந்துட்டு நான் கொடுக்குறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டூ டோக்கனோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டோக்கன் ஒன் ஓகேவா அண்ட் குவான்டிட்டி வந்துட்டு ஒன் அண்ட் நெக்ஸ்ட் அனதர் ஒரு ஸ்வாப்பிங் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூ கான்ட்ராக்டில் இருக்கிற டோக்கன் டூவோட ரிசர்வை ஜீரோவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை டோக்கன் டூ அண்ட் அட்ரஸ் டோக்கன் டூ அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா ஒன் ரைட்

ஸோ இப்போ இதை நீங்கள் வந்துட்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு இந்த டூ சேலஞ்சையும் வந்துட்டு பீட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் புது சேலஞ்சோட உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பை